முயற்சி பண்ணா என் புள்ள இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா அந்த ஆத்தாளத்தை தேடி போயிருப்பாளே ஒழிய இந்த மாட்டுக்கு கேடு கட்ட வேலை எல்லாம் பார்க்க மாட்டா பார்க்க மாட்டா. வந்த புள்ள பேசுறத நீங்களும் கேட்டீங்க. அந்த புள்ள இங்க வந்து இத்தனை பேர் முன்னால அப்படி ஒரு பொய்ய சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த புள்ளைக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லண்டா. அப்ப என் புள்ளைக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேக்குற சொல்லுங்க தம்பி சொல்லுங்க. அந்த கிருஷ்ண பையன் மாலினிய விரும்புறதுனால அவனுக்கு மாலினிய கட்டி வைக்கணும்னு இம்புட்டு பண்றான்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல தெரியாமட்டேன் கேக்குறேன். அந்த பையல என் புள்ளைக்கு எம்புட்டு நல்லா தெரியும். உங்களையும் உங்க குடும்பத்தையும் எப்படி நல்லா தெரியும். இன்னைக்கு வந்த கிருஷ்ணாக்காக தங்கச்சிய நினைக்கிற மாலினிக்கு எம்புட்டு பெரிய பாதகத்தை செய்வாளா என் புள்ள? முதல்ல அதை யோசிச்சுக்கல நீங்க. புருஷனு பொண்டாட்டியும் அத்தனை பேரு முன்னாடி என் புள்ளைய துரத்திட்டீங்களே. அழுத்துக்கிட்டே போன நடந்த எல்லாத்தையும் நீங்களும் பாத்தீங்க, நம்ம எல்லாரும் பார்த்தோம். என் மாவ கல்யாணத்தை நிறுத்த அப்படி ஒரு முயற்சி நடந்திருக்கு. நான் எப்படி கோவப்படாம பொறுமையா இருக்க முடியும்? என் இடத்துல இருந்து என் பக்கத்து நியாயத்தையும் யோசிக்கணும் இல்லக்கா? சரிதான் சரிதான் தம்பி. உன் மாவ கல்யாணத்துல பிரச்சனை வந்துச்சு, நீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்க, அப்ப எதுவும் இல்ல. ஆனா என் பிள்ளையோ மூத்த மாவன்னு சொல்லுவீங்களே தம்பி. அப்ப அதெல்லாம் வெறும் வார்த்தை அப்படித்த? நீங்க எத்தனை வாட்டி துரத்துனாலும் என் புள்ள உங்க காலடியை தானே சுத்தி சுத்தி வருவா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைடா, முத ஆள அவதானே வந்து நிப்பா நிப்பா. அந்த கால சாஞ்சப்போ அந்த புள்ளையத்தானே கூட்டிட்டு போய் ஆத்தா கிட்ட உத்தரவு வாங்கி தர சொன்னீங்க. அவ வாங்கி தந்ததும் என் மூத்த மவ மூத்த மவன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே தம்பி. அதுவே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவளை தப்பா காட்டினா அவ பண்ணதெல்லாம் மறந்து உடனே அவ பாவியாவும் துரோகியாவும் மாறிட்டா. மதனி புரியாம பேசாதீங்க. அவ பண்ண எந்த நல்லதையும் நாங்க மறக்கல. நாங்க சுந்தரிய எங்களோட மூத்த மகளா பாக்குறதுனாலதான் நாங்க அவளுக்கு அம்புட்டு செஞ்சிருக்கோம். அவளுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் மொத ஆள போய் மாமா தானே நிப்பாங்க. ஆமாத்தா ஆமா, தம்பி அவளுக்காகத்தான் போய் நின்றுருக்காங்க. நான் இல்லன்ற எதுவும் சொல்லலையே. எத்தனையோ பிரச்சனை என் மவளுக்கு வந்தப்போ சுந்தரி அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு உறுதியா நம்புன நீங்க உங்க பிரச்சனையில நம்பாம போயிட்டீங்களே தம்பி. இப்ப கூட சுந்தரி செஞ்சிருப்பான என் மனசு ஏத்துக்கல. ஆனா என் புத்தி நம்ப சொல்லி சொல்லுது. என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு அப்பன் தானேக்கா. ஆமா தம்பி, நீயும் ஒரு அப்பந்த. மாலினிக்காக மட்டும் யோசிக்கிற அப்பன். சுந்தரிக்கு ஒரு அப்பன் இருந்தா சுந்தரிக்காக யோசிச்சிருப்பான். அவன் கொடுத்து வைக்கல. என்ன நீங்க போதும் தம்பி போதும். நீ உன் பிள்ளைக்கு மட்டும் அப்பனா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. வாடி நம்ம போலாம். என்ன அத்தா நீங்களும் நலம் புரியாம பேசுறீங்க? ஏத்தா பத்திரிக்கை எரிஞ்சிருக்கு, பந்தக்கால் சாஞ்சிருக்கு, எல்லாமே நமக்கு பாதகமா நடக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் வரும் இல்ல அத்தா? அத்தா இது மாலினியோட வாழ்க்கை, அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் கோவப்படாம எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. கோபப்பட்டது தப்பு இல்ல தம்பி, ஆனா நடந்தது என்னன்னு முழுசா விசாரிக்காமலேயே
என் புள்ளதான் தப்பு பண்ணிருப்பான்னு முடிவுக்கு வந்து அவளை தோர்த்தி போட்டீங்களே. போதும் போதும், வா வா போய் நம்ம புள்ளைய நாம பாப்போம். வா. என்னத்த நம்ம புள்ளைக்கு என்ன, அவ தைரியமானவ. அவளை ஆள் கைவிட்ட.